ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு தேர்ட் டேர்முக்குள்ள மேக்ஸை பற்றி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா பெரிமீட்டர் அண்டு ஏரியா. பெரிமீட்டர் அண்டு ஏரியா. இப்போ பெரிமீட்டர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எதோட பெரிமீட்டரை பற்றி படிக்க போகிறோம்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரை பற்றி படிக்க போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப்போட பெரிமீட்டரை படிக்க போகிறோம். பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. சுற்றளவுனா சுற்றி உள்ள அளவு. ரெக்டாங்கிள்னா உங்களுக்கு என்ன டெஃபனிஷன் தெரியும்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இதுதான் ரெக்டாங்கிள். உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லை? எதிரெதிர் பக்கங்கள் எல்லாம் வந்து சமமாக இருக்குது, இதுதான் ரெக்டாங்கிள். சரியா? இப்போ இதோட சுற்றளவு பற்றி படிக்க போகிறோம். சுற்றளவுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாமா? சுற்றளவு கணக்கான பெரிமீட்டர் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. ஏன்னா இதுக்கு ரெக்டாங்கிளுக்கு எத்தனை லென்த் இருக்குது? இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து, இது ஒரு பிரெத்து, இது ஒரு பிரெத். அப்போ 2 லென்த் 2 பிரெத், ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கிறனால அதை நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு வந்து யூனிட் என்ன யூனிட் வரும்னா யூனிட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. யூனிட் இது லாஸ்ட்டாக வரும். 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு யூனிட். அது சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை லாஸ்ட்டாக எழுதணும். அதுதான் ஃபார்முலா 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு யூனிட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 3ல எக்ஸாம்பிள் 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட ஒரு க்ளோஸ்டு ஷேப். இந்த க்ளோஸ்டு ஷேப்போட நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன ஷேப்னு ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு இங்கே 5 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு 2 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமே இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சுற்றளவு பெரிமீட்டர்னா என்ன சொன்னால் சுற்றளவு 4 பக்கங்களையும் வந்து கூட்டி போட்டோம்னாவே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதோட கூடுதல் தான், 4 பக்கங்களின் கூடுதல் தான் வந்து சுற்றளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 சென்டிமீட்டர்னால் இது 2 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேவா? ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்போ 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த எடுத்துட்டோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் வச்சுங்களேன். 2 பிளஸ், நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் ஆரம்பிக்கலாம். நான் இங்கேருந்து 2 பிளஸ் 5 பிளஸ் 2 பிளஸ் 5 என்ன ஆன்சர் வருது பாருங்கள். ஈஸியாக மாட்டினா 5 பிளஸ் 5 10, 2 பிளஸ் 2 4, 10 பிளஸ் 4 என்ன வருது 14. யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். இதை மறக்காமல் எழுதிடணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதணும். 14 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம், பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். எப்போவுமே ஒரு டைம் ஃபார்முலாவே எழுதிடணும். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. ஓகேவா? யூனிட் ஓகேவா? இப்போ 2 இன்ட்டு இங்கே லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, இதை தான் லென்த். ஓகேவா? இதுதான் பிரெத். 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ என்னது 5 பிளஸ் பிரெத்தோட வேல்யூ 2. 1 டைம் தான் எழுதணும், திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி எழுதக்கூடாது. 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. ஓகேவா? லாஸ்ட்டாக யூனிட் எழுதுனா போதும் ஆன்சர். இப்போ 2 இன்ட்டு எப்போவுமே வித்தின் ப்ராக்கெட்டில் உள்ள ஆன்சரை ஆட் பண்ணி போட்டுக்கணும் வேல்யூஸை. 5 பிளஸ் 2 7. இப்போ 2 7 சார் எவ்வளோ வருது, 14. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு யூனிட். ஓகேவா? யூனிட்னு எழுதுனா இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக ஆர் 14 சென்டிமீட்டர் இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம சும்மா செக் பண்ணி பார்த்தோம்ல அந்த ஆன்சர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் 2 பிளஸ். இப்போ இந்த ஆன்சரும் இந்த இது வந்து நம்ம சும்மா நம்ம வந்து ஆன்சரை செக் பண்ணுறதுக்காக நான் இந்த ஆன்சர் போட்டிருக்கேன். நீங்கள் இப்படியே டக்குன்னு ஆன்சரை ஒரு கடகடன்னு போட்டுடலாம். ஒரு 1 மினிட்ல 1 மினிட் 5 பிளஸ் 2 பிளஸ் 5 பிளஸ் 2 ஆன்சர் 14. இருந்தாலும் நம்ம ஃபார்முலா 1 டைம் எழுதி போட்டோம்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி, 2 இன்ட்டு கொடுத்துருக்க லென்த் 1 டைம் மட்டும்தான் எழுதணும். திரும்ப 5 பிளஸ் 5லாம் போடக்கூடாது. 2 இன்ட்டு 5 பிளஸ் பிரெத் வேல்யூ 2. ஓகேவா? எப்போவுமே வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஆட் பண்ணி போட்டுருணும். நெக்ஸ்ட்டு
இந்த 2 × 7 வர ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே இங்கேயே டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் கூட உங்களுக்கு தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் 2 × 7 14 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிருக்கலாம். ஓகேவா? சரி, நன்றி.